லியோட அப்டேட் வந்து எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் எஜுகேஷன் ஈவெண்ட் நடத்தினாரு, அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ தளபதி பார்த்தோன்னே எல்லா ஃபேன்ஸுமே வந்து ரொம்பவே கொண்டாடினாங்க வைரலாக. ஸோ அதே மாதிரி வந்து எப்படா லியோ படத்தோட அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தோம். June 22 எப்படா வரும், எப்போ அப்டேட் கொடுப்பாங்க, லோகேஷ் கனகராஜ் எப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேறு லெவலில் ஒரு ட்ரீட்டாக நான் ரெடியாக அண்ணன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு லெவல் எனர்ஜியாக பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கேன் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில். ஸோ தளபதி ஃபேன்ஸுக்கெலாம் வந்து மிகப்பெரிய ட்ரீட்டு 22 வந்து கண்டிப்பாக மாசாக இருக்கும்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்காரு. அனிருத் மியூசிக்கில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் லியோ படத்தோட ப்ரொமோ சாங் வந்துருச்சு. ஸோ அந்த லிரிக்ஸு வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம பழைய படம் ஞாபகம் இருக்கும், நம்ம இந்த பாடலை பாடியவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக அந்த காலத்தில் வந்து பேசப்பட்டது. ஸோ அதை வந்து மறுபடியும் ரீகால் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இதில் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம மறக்கவே மாட்டோம் தொட்டப்பேட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா அப்படின்ற சாங், இந்த பாடலை பாடியவர் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த சாங் வந்து தளபதியே பாடியிருக்காரு. ஸோ வேற லெவல் ட்ரீட் கண்டிப்பாக வந்து நம்ம தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு வந்து குப்ஸ் பம்ஸாக தான் இருக்கும். ஸோ அனிருத் மியூசிக் அண்ட் லோகேஷ் கனகராஜ் அண்ட் தளபதி காம்பினேஷன் வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, எல்லாருமே வந்து ஒரு காலர் டியூனாக தான் இதை வைப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ June 22 வந்து என்ன மாதிரியான அப்டேட்லாம் கிடைக்க போதுன்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ ஃபியூ டேஸ் பேக் முன்னாடி தான் வந்து எஜுகேஷன் அவார்டு நடத்தினார். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தளபதி அவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக அரசியலில் இறங்குவார், அதுக்கான முன்னோட்டங்களாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. என்னவா இருந்தாலும் சரி, ஸோ லியோ வந்து அப்டேட் வந்து நம்ம பொறுத்திருந்து June 22 வந்து பார்க்க போகிறோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு வந்து சந்திப்போம். வணக்கம்.